வணக்கங்கய்யா உங்கள் பேர் சொல்லுங்கய்யா என்னுடைய பேர் வந்து கணபதி நான் இதே ஊர் தான் பேரூர் தான் பேரூர் கிராமத்தில் தான் நான் இருக்கேன் நான் வந்து ஒரு ஆசிரியர் தனியார் பள்ளியில் வந்து ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் முதல் முதல்ல நான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து ஊங்காரக்குடியில் பக்கத்தில் ஜிம் கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து நான் வந்து பயிற்சிக்காக வந்திருந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக அப்போ வந்து மதியம் சாப்பிட்றதுக்காக உணவுக்கு வந்து கடையில் போய்ட்டு ஒரு நாள் சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் இங்கே உங்கார குடியில் இலவசமாகவே உணவு கொடுக்குறாங்க மதியம் அப்படிங்கிறத அன்பர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் உணவு இருந்துறதுக்காக நாங்கள் போவங்க போகிறப்ப பார்த்தோம்னா நிறைய வெளியூர் மக்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல அப்படியே உட்காந்து அங்கே பார்த்தோம்னா ஓங்காரா கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா நடராஜன் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு அறிவுரைகள் எடுத்து இருப்பாங்க அதாவது ஓங்காரா கொள்கைகளை கொள்கைகளை இருப்பாங்க அப்போ நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த அவர் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் கேட்பேன் நான் அப்போ கேட்குறப்ப முக்கியமாக அவர் வந்து திருக்குறளில் கொல்லாமல் அதிகாரம் அதே போல் புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி அவர் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ உண்மையிலேயே எல்லாமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுமே கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஆனால் நாம் மனிதர்கள் மட்டும்தான் நம்ம ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் நம்ம அதை உணராமல் நம்ம ஐந்தறிவு படைத்த விலங்குகளை வந்து நம்ம அதை கொன்று இருக்கோம் அப்படின்ற ஒரு அரிய ஒரு உண்மையை வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க அது மூலியமாக எனக்கு ஒரு ஈர்ப்புங்க ஏன் என்னான்னு தெரியல தொடர்ந்து நான் அந்த குடிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விழா நடக்கிறத தெரிஞ்சு அதில் போய் நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஊங்கர குடிலுடைய உண்மைகள் வந்து இது மாதிரி ஒரு மகன் வந்து தவம் இருந்து இந்த சங்கத்தை வந்து நடத்திட்டு வந்துகிட்ருக்காங்க அவர் தலைமையில் இந்த மாதிரி பணிகள் வந்து இங்கே நடக்கக்கூடிய பணிகள் எல்லாமே மிக சிறப்பாக போயிட்டுருக்கு அதுக்கு ஒன்றே ஒன்று ஆசான் வந்து தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தவம் செஞ்சு அந்த தவ வலிமையின் காரணமாக இங்கே எல்லா செயல்பாடுகளும் தடை இல்லாமல் நடக்குது அப்படின்ற ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க உழவு ஆமாங்கயா அது மூலிமா வர மக்கள்கிட்ட வந்து இங்கே ஓங்கார இங்கே நடக்கக்கூடிய அன்னதான அறப்பணிகளை வந்து எடுத்து சொல்லி அது மூலயமா அன்பர்களும் போய் அதை கேட்டு அதாவது தர்மம் மட்டும்தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது மற்ற எந்த ஒரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளோ இல்லை செல்வமோ வீடு மனைவி மக்களோ இவை யாரும் வந்து கூட வர போகிறது கிடையாது நம்ம செய்யக்கூடிய தர்ம புண்ணியம் மட்டும்தான் நமக்கு கூட வரும் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால வெளியே மக்களும் வந்து வெளியில் போய் உங்கரக்குடியில் சார்பாக கிளை சங்கங்கள் அமைத்து தொடர்ந்து அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அது மூலியமாக நாங்களும் நம்ம ஊரில் அந்த பணிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்துங்கய்யா ஒன்பதாவது மாதம் முத முதல்ல அருட்கஞ்சிங்க ஆரம்பித்தீங்க பேரூர் கிராமத்தில் தொடர்ந்து அந்த அருட்கஞ்சி ஆரம்பித்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து ஒரு திருவிளக்கு பூஜை நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம் எடுத்து நம்ம எங்கள் தொண்டர்கள் திரு ராஜி மற்றும் நான் நாங்கள் எங்கள் ரெண்டு குடும்பத்துலேயும் நாங்கள் முதல்ல சைவத்தை கடைப்பிடித்தோம் எங்கள் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து உங்காரக்குடியில் ஐயா உங்கார வந்து வந்து கிட்டே அது மாதிரி நாங்கள் திருவிளக்கு பூஜை நடத்தணுங்க ஏன் உங்களுடைய ஆசி வேணும் அது உங்களுடைய தலைமையில் அது நடக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டப்போ உடனே ஐயா சொன்ன வார்த்தை நான் வரப்போ நீ போய் நடத்துங்க அப்படின்றத சொன்னாங்க அப்போ ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை மகான் முருகப்பெருமானின் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து பத்தாவது மாதம் நாங்கள் நடத்தினோங்க ஐயா அப்போ நடந்த ஒரு அற்புதங்க ஐயா எங்கள் ஊர் கிராம மக்களுக்கே ஒரு அற்புதம் காட்டிகிட்டு போனாங்க ஐயா அந்த திருவிளக்கு பூஜை இதே முருகன் ஆலயத்தில் தான் திருவிளக்கு பூஜை நடத்தினோம் அந்த திருவிளக்கு பூஜை முடிஞ்சு ஐயா அந்த பந்த பந்தல்லேருந்து எல்லாம் எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாமே ஆசை கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சுட்டு போன ஒரு ரெண்டு நிமிடத்தில்ங்கய்யா மழை பின்னு பின்னு பின்னிடுச்சிங்கய்யா ரொம்ப மழை ஐயா சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஆகுது எப்பா இனிமே இந்த ஏரி எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போன ரெண்டு நிமிடத்தில் மழங்கையா அந்த அற்புதத்தை எங்கள் ஊர் மக்கள் அனைவருமே அதை பார்த்தாங்க பார்த்து ஒரு ஒரு வாரத்தில் எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி வந்ததுங்கய்யா அந்த வருஷம் நல்ல ஒரு விவசாயம் செழிப்பாக இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஐயா வந்து காட்டிய ஒரு அற்புதம் அது என்ன தொடர்ந்து செய்கிற தருமத்தினால மேலும் மேலும் அந்த ஊர் கண்டிப்பாக செழிப்படையும் சரிங்க ஐயோ இப்போ நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கும்போது நாங்கள் பல்வேறு கிராமங்களுக்கு போய் சொல்லுவோம் இந்த மாதிரி பார்க்குறதுல எங்கள் கிராமத்தில் பெரும்பாலும் வந்து ஒரு சிறுதவி வழிபாடு உயிர்கொலை பலியீட்டு வழிபாடு இதை மாதிரிலாம் இருக்கும் அதிலிருந்து நீங்களும் அது சம்மந்தப்பட்டிருக்கீங்களா இல்லை அதுலேருந்து மீண்டு வர முடிஞ்சதா மக்கள் அதுக்கும் இதுக்குள்ள வேறுபாடுகள் எப்படி சந்திக்கிறாங்க எ பொதுவாகவே நம்ம வந்து எல்லா வீட்லேயுமே வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து என்னென்னா அந்த சிறு தெய்வ தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு யாரை வழிபடணும் யாரை வழிபட்டால் நம்ம அந்த ஜென்ம நம்ம அந்த மனித பிறவியை வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாரும் சொன்னதில்லை அது காரணம் வந்து என்னென்னா எல்லா சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே இந்த பூமியில் தோன்றுனாங்க அப்படியே அவங்களுடைய தவ வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஜோதி ஆகிட்டாங்க ஆனால் நமக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் துறையூரில் இருக்கக்கூடிய நம்ம ஓங்காரக்குடியில் ஆசன் ஆசான் மட்டும்தான் அதை வந்து உலக மக்களுக்கு அதை வெற்றியாக நான் காமிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து தொண்டர்களை வந்து நான் நிச்சயமாக ஒரு லட்சம் தொண்டர்களை உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்து அந்த கொள்கைகளை ஒரு சித்தர் ஆகணும்னா என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளை கொள்கைகளை சொல்கிறாங்க அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இனி வர தலைமுறைகள் அதை வந்து பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்குங்க ஐயா அதாவது ஒரு நல்ல கருத்துக்கள் வெளியே போகணும் போது அதுக்கு ஒரு அற்புதமான தொண்டர்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய தொண்டர்கள் வேணும் அந்த வகையில் ஐயா ஒரு மிகச்சிறந்த தொண்டராக இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ நாங்களாம் கல்வி கல் படிக்கிற காலத்தில் திருக்குறள் பாடங்கள்லாம் வரும் புத்தகத்திலேயே ஒரு உயிர்கொள்ள செய்யக்கூடாது புலால் உண்ணக்கூடாதுன்றது ஆனால் அப்போ சொல்லித்தர அந்த ஆசிரியர்களே அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க நாங்கள் எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வருஷங்களில் எட்டாவது ஒன்பதாக படிக்கும்போது புலால் மருதல் அதிகாரம் எங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருந்தது ஆனால் ஆசிரியர் பாடம் நடத்தி முடிச்சுட்டு ஐயா அப்போ இது மாதிரி நாங்கள் உயிர்கொலை பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் புத்தகத்துக்கு நீ படிச்சி மனப்பாடம் பண்ணால் மார்க்கெட்டில்லாம் தான் சொன்னாங்களே தவிர அதை கடைப்பிடின்னு சொல்ல ஏன்னா அந்த தமிழ் ஆசிரியரே அதை உணராமல் கடைப்பிடிக்காமல் இருந்தார் இப்போ ஒரு ஆசிரியர் மாற்றம் அடைஞ்சிருக்கிறனால இவர்கிட்ட இருக்கிற ஒரு மாணவர் குழுத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களாச்சும் அந்த பெரிய நன்மை அடைவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அது மாதிரி இருக்குங்களா உங்களோட அனுபவம் கண்டிப்பாக என்னுடைய நான் கூட வகுப்பில் வந்து மாணவர்களுக்கு இந்த விஷயங்களை நான் எடுத்து சொல்லுவேன் அதாவது உண்மையிலேயுமே மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக அந்த பிறவியை வெல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கான வழிமுறைகள் நம்ம கடைப்பிடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அதில் முக்கியமாக நம்ம வந்து உயிர்கள் மேலே அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை நம்ம வந்து எந்தளவுக்கு செய்கிறோமோ அதை வந்து கடவுள் வந்து நம்ம நேராக இருந்து பார்ப்பாங்க நம்மளை அப்போ நம்ம ஒரு அறிவு படைத்த உயிரிலிருந்து ஆறு அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாதாங்க அதை நம்ம வந்து தொடர்ந்து அவங்க மேலே அன்பு செலுத்தணும் இது ஒன்று தான் நம்ம வந்து ஜென்மத்தை கடத்த கடைத்தற்ற ஒரு வழி அப்படின்ற ஒரு உண்மையை வந்து மாணவர்கள் சொல்லியிருக்கேன் நான் அதுலேயும் சில பேர் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க சில பேர் வந்து எங்கள் வீட்டில் விட மாட்டுறாங்க இது அப்படிலாம் இருந்தால் பிரச்சனைகளை சண்டை போடுறாங்க எங்களை அப்படின்ற ஒரு சில பின்விளைவுகளும் வந்து இருந்து வருது இதுக்கு ஒன்றே ஒன்று அரசாங்கத்தில் வந்து தமிழ் பாடத்தை வந்து ஒரு இப்போ ஒரு சின்ன ஒரு திருக்குறளை வந்து ஒரு ஒவ்வொரு பாட்டை தான் பத்து பத்து குரலாக தான் வைக்கிறாங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் அரசாங்கம் வந்து திருக்குறளை வந்து முக்கியமாக அந்த கொள்ளாமை புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தை வந்து நல்ல வெளி விளக்கமாக இன்னும் கொடுத்தாக்க அது மாணவர்கள்ட்ட போய் சேரும் உண்மையை வந்து இதுக்கு முன்னாடி ஞானிகள் சித்தர்கள் வந்து சொன்ன உண்மை சம்பவத்தை நம்ம அது மூலியமாக தெரிஞ்சுக்கலாங்கய்யா இப்போது ஒரு ஆசிரியராக நீங்கள் இதை உணர்ந்தது மாதிரி இந்த பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆசானு பற்றி பெருமைகள் தெரிஞ்சுக்கும் போதும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போதும் கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாடத்திட்டம் வரும் பாடத்திட்டமாக இல்லாமல் அதை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பார்த்ததில் நம்ம அரங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையுது வேறு யாராவது தொண்டர்கள் இருக்காங்களையா சொல்லுங்கய்யா படங்கள் உங்கார ஆசானுக்கு பிடித்த மிகவும் ஒரு அற்புதமான பாடல் இதை நான் உங்காரக்குடியில் ஒவ்வொரு பௌர்ணமி விழாவுக்கும் வரும்போது மலேசிய அன்பர் திரு ஜீவா அவர்கள் வந்து பாடுறத கேட்டு ரொம்ப எனக்கு மனப்படமாகவும் ஆயிடுச்சு அதே நேரத்தில் எப்போல்லாம் ஒரு மன கஷ்டங்கள் மன வருத்தம் இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பாடலை நான் பாடுவேங்க ஏன் அப்போ அது எப்படி அந்த கஷ்டம் போகுது அப்படின்னு தெரியாது அந்த பாடலை இரண்டு வரையும் நான் பாடுறேன் முருகா சத்குருநாதா சண்முகநாதா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே இணையடி நிழலே இப்போ ஒரு அற்புதமான இந்த தர்ம காரியத்தை பார்த்தோம் இல்லை நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து மூலிகை அறுக்கஞ்சி வாங்கிட்டு போனாங்க அதே சமயத்துல அன்னதானமும் வாங்கிட்டு போனாங்க பெரும்பாலும் தர்மகாரியன்றது பசியாற்றதுக்காக தான் செய்கிறோம் ஒரு ஜீவன் வாழணுன்றதுக்காக அது உணவாக கொடுக்குறதும் ஒரு பகுதி இருக்குது இப்போ நீங்கள் அந்த அருள் ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா அது அதோடய தன்மைகள் என்ன அருள் என்ன அது எதுக்காக அதை அதிகமாக கொடுக்குறீங்க என்ன விஷயங்கள் அது ரகசியங்கள்லாம் சொல்லுங்கள் பேரூர் கிராமத்தில் தொடர்ந்து நான் அருள்கஞ்சிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா நிறையா நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப சத்தான உணவு தான் இருந்தாங்க அதாவது கம்பு வரகு கேழ்வரகு அந்த மாதிரியான உணவுகளை தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய உழைப்புக்கும் அந்த உணவு சரியாக இருந்துச்சு அப்போ வந்து எந்த ஒரு நோயும் வந்து நம்ம உடலில் வந்து தங்கலை ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இயற்கையை வந்து இன்றைக்கி ரொம்ப பொய்த்து போயிடுச்சு இயற்கை விவசாயன்றது அழிந்து அது இன்னைக்கு அது கூட இன்றைக்கி பார்த்தோம்னா கலப்பினமாக போய் அந்த விளைச்சலில் வரக்கூடிய உணவை தான் நம்ம உண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டோம் அப்போ வந்து ஆனால் இதை வந்து ஞானிகள் வந்து சித்தர்கள் ஆரம்ப காலத்திலேயே வந்து இந்த நோய் உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய சில உணவு முறைகளை கடைப்பிடிச்சிருந்தாங்க அதை இது வரைக்கும் தோன்றிய எந்த ஒரு சித்தர்களும் வந்து அதை சொல்லியிருந்தாலும் கூட அதை ரகசியமாக தான் அதை வச்சுருந்தாங்களா ஒழிய உலக மக்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கு வந்து எந்த சித்தர்களும் இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் இந்த கலிகாலத்தில் நமக்கு துறையூர் ஓங்காரக்குடியில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வந்து அதை தொண்டர்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இப்போ அருள் கஞ்சி வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதில் வந்து பச்சரிசி வெங்காயம் புதினா கொத்தமல்லி திப்பிலி மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் இது போன்ற ஒரு இயற்கை மூலிகை பொருள்களை வச்சு இதை செஞ்சு மக்களுக்கு கொடுங்கப்பா மக்களுக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது அப்போ இதை கொடுக்குறப்ப உணவை விட அந்த நோயை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த அருள் கஞ்சிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி முன்னாடியை வச்சு இதை வந்து நம்ம தொண்டர்கள் மூலயமா இதை நம்ம உலக மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஓங்காரக்குடியில் லாசன் அவர்கள் தொண்டர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்து இதுக்கான வழிமுறைகள் எப்படி இதுக்கான செய்முறைகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி அது மட்டும் இல்லாமல் இதை கொடுக்கும்போது நம்ம ஞானிகளோட நாமத்தை முக்கியமாக சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது எல்லா ஞானிகளுடைய பார்வையும் இந்த அருள் கஞ்சி மேலே படுறப்ப அதை எந்த யார் வந்து அதை அந்த அருள் கஞ்சி அருந்துறாங்களோ அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குதுப்பா அப்படின்ற ரகசியத்தை முதன் முதல்ல இந்த கலிகாலத்தில் சொன்ன ஒரே ஞானி வந்து நம்ம குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் தான் அவருடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப இந்த மாதிரியான மூலிகை பொருள்களை கொண்டு நம்ம இந்த அருள் கஞ்சியை உலக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் மக்களுக்கு இன்னமும் சரியாக அதை பற்றி தெரியல அப்போ உணவு கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்களே அப்போது சாதாரணமாக தான் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு தோணுதா ஒழிய இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்றது யாராலையும் உணர முடியல அதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா அவங்கள்ட்ட உள்ள ஒரு அறியாமை தான் வேறு ஒன்றும் காரணம் இல்லை அதை போக போக இந்த ஆற்றல் அதாவது இந்த அருள் கஞ்சினுடைய ஆற்றலை வந்து மக்கள் நிச்சயமாக புரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை வந்து நிச்சயமாக ஆசான் வந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னால் தொடர்ந்து தொண்டர்கள் வந்து இந்த அருள் கஞ்சியை செஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மலேசியா லண்டன் இது போன்ற நாடுகள்லையும் வந்து நம்ம தொண்டர்கள் வந்து ஓங்காரக்குடியில் கிளை சங்கங்கள் மூலியமாக இதை கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக இது கூட இந்த அருள் கஞ்சியை அருந்தனது மூலயமா நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரியே வியாதிகள்லாம் இருந்துச்சு நோய்கள்லாம் இருந்துச்சு இதை அப்புறம் எனக்கு வந்து அது எப்படி போனச்சுங்கன்றது தெரியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த அருள் கஞ்சியில் இருக்கக்கூடிய மூலிகை பொருள்கள் ஒன்று இரண்டாவது வந்து நம்ம குருநாதருடைய அருள் ஆசி அதுதான் முக்கியமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது ஆசான் வந்து ஒரே இடத்துல இருந்து உலக மக்களுக்கு இந்த எங்கெல்லாம் நம்ம தொண்டர்கள் வந்து அன்னதானம் செய்கிறாங்களோ அந்த அன்னதானத்தில் போய் அதை சார்ந்து அந்த அன்னதானத்தை வந்து அருமருந்து ஆக்கி அதை மாற்றி இருக்காங்க அது மூலியமாக நம்ம மக்களுக்கு உலக மக்களுக்கும் நோய் நொடிகள் வந்து தீர்ந்து வருதுங்கிற உண்மையை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் ரொம்ப சந்தோஷம் இது வெறும் ஒரு உணவுப் பொருளாக இல்லாமல் அதில் ஞானிகள் பார்வைப்பட்ட அருமருந்துன்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க டிவி சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு கொள்வியா நன்றிங்கய்யா வணக்கியா